உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் இண்டியா தமிழில். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் சரவணன் நாடார். இவரோட மகன்கள் தான் யோகரத்னம், ராஜரத்னம், செல்வரத்னம். செல்வரத்னம் என்ன தொழில் பண்றதுன்னு தெரியாம சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னைக்கு வந்தவரு சைக்கிள்ல போய் சுக்கு காப்பி வித்து சின்னதா வியாபாரம் நடத்திட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா வியாபாரம் சூடு பிடிக்க அவரோட பிரதர்ஸையும் சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ தொழில்ல இருக்கிற இந்த மூணு சகோதரர்களோட பிள்ளைகள் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. யோகரத்னம், ராஜரத்னத்தோட வாரிசுகள் இணைஞ்சு தொழில் செஞ்சுட்டு வராங்க. இதுல ஒருத்தர் தான் சரவணன் அருள். சரவணா ஸ்டோர் ஓனரா மட்டும் இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அவ்வளவா பரிச்சயம் கிடையாது. எப்படி தன்னோட கடை விளம்பரத்துக்கு அவரே தமன்னா ஹன்சிகாவோட சேர்ந்து நடிச்சாரோ அப்பவே அவரு ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவரு விளம்பரத்துல நடிச்சப்போ நிறைய பேர் நிறைய மாதிரி கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்போதான் அவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கூட கேட்டாங்க. அப்போ என்னோட கடை விளம்பரத்துல நான் நடிக்கிறது தப்பான்னு தைரியமா தொடர்ந்து நடிச்சாரு. இவருக்கு எதிராக நிறவெறி தாக்குதல்கள் நடந்தப்போ கூட அதையெல்லாம் கண்டுக்காம தொடர்ந்து ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட்டுட்டு வந்த இவர் நயன்தாராவோட நடிப்பேன்னு கூட நடுவுல சொல்லி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தினாரு. இவரை பாக்குறதுக்கு 30 வயசு மாதிரி இருந்தாலுமே இவரோட உண்மையான வயசு 30 கிடையாது. இவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதுல ஒரு மகளுக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிடுச்சு. சின்ன மகளுக்கு போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு. இந்தியாவில ரொம்ப பெரிய பிசினஸ் மேனா இருக்கிற இவர் ரொம்பவும் ஆடம்பரமா தன்னோட மகளுக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சிருக்காரு. இந்த கல்யாண ரிசப்ஷன் எங்க நடந்துச்சு தெரியுமா? கிண்டி கிராண்ட் சோழா ஹோட்டல்ல ரொம்பவே கிராண்டா நடந்துச்சு. இவரோட மகள் திருமண ரிசப்ஷனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய தொழிலதிபர்கள், சினிமா நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகள்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. கல்யாணம் அப்படின்னாலே கல்யாண பொண்ணோட காஸ்ட்யூம் ரொம்ப பெரிய அளவுல கவனத்தை ஈர்க்கணும். விலை உயர்ந்த ஆடைகளை தான் வந்து அணிஞ்சிட்டு ரொம்பவே அழகா ஜொலிப்பாங்க. கழுத்துல தங்க நகை, உடம்புல கற்கள் பதிச்ச ஆடைகள்னு ஜொலிக்கிற மணப்பெண்களுக்கு மத்தியில சரவணனோட மகளுக்கு தங்கத்தையே ஆடையா போட்டிருக்காரு. உண்மையான தங்கத்தை வச்சு டிசைன் பண்ண இந்த கவுனோட விலை 13 கோடி ரூபாய். இப்போ இந்த புகைப்படம் இன்டர்நெட்ல வைரல் ஆகிட்டு வருது. பணம் இருக்கிறவன் செய்யறான்னு மனசை தேத்திக்கிட்டாலும் சோசியல் மீடியாஸ்ல போன 2 வாரமா இந்த டாபிக் தான் அதிகமா பேசப்பட்டு வருது. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சரவணா ஸ்டோர்ஸ்ல வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு பல கோடி சம்பாதிக்கிற சரவணா ஸ்டோர் உரிமையாளரோ ஊழியர்களுக்கு ரொம்பவும் கம்மியான சம்பளம் தான் கொடுக்கறாரு. ஊழியர்களை அடிமை மாதிரி நடத்துறதா டெய்லியும் புகார் வந்துட்டேதான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நிறுவனத்துல வேலை வாய்ப்பு கொடுத்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலுமே உழப்ப உறிஞ்சிட்டு அடிமாடா நடத்துறது தப்பு தானே? இதை வச்சு ஒரு தமிழ் படம் கூட வந்திருந்தது. அப்படி இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனம் தன்னோட மகளுக்கு தங்கத்திலேயே டிரெஸ் போட்டு கல்யாணம் செஞ்சது நிறைய பேரோட கிரிட்டிக்ஸுக்கு ஆளாகி இருக்கு. பணம் இருக்கிறவன் பணத்தை பெருக்கிறான், பணம் இல்லாதவன் இருக்கிறதையும் இழக்கிறான்ற மாதிரி இதுதான் நிலைமை. தங்கத்துல டிரெஸ் போடுறதை விட இந்த பணத்தை வச்சு நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கலாம். பெங்களூர்ல முன்னாள் அமைச்சர் 500 கோடி ரூபாய் செலவுல தன்னோட மகளோட கல்யாணத்தை நடத்தினது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது நிறைய பேருக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கும். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.